ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, MHSC அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றின தகவல்களை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். MHSCயின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அனைத்தும் முதற்கட்டமாக நடைபெற்று முடிந்தன. முதல் நாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதோ. முதலில் கால் லெட்டர் செக்கிங், ஃபார்ம் ஃபில்லிங், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபிக்ஸிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்தல், அனைத்து அசல் சான்றிதழ் அவசியம் ஆக இருக்கணும். இல்லையெனில் நீங்கள் நிராகரிப்பு செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாகவும், MHSCயில் PSTM வேகன்சிஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வேகன்சிஸ் மாற்றம் செய்து புதிய அறிவிப்புகள் வெளியாகும்னோ, MHSCயில் இனி இரண்டாவது செலெக்ஷன் பட்டியல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுகின்றன. 27/12/2022 நடைபெற்ற MHSCயின் செலெக்ஷன் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பில் 75% பேர் தேர்வாகவில்லை. மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை செய்யும் போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் இன்டர்வியூ செலெக்ஷன் ஆகலாம்னா, சிவி முடிந்தவர்களுக்கு விரைவில் பணி ஒரிஜினல் கால் லெட்டர் அவங்களே வச்சுப்பாங்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் மற்றும் சான்றிதழ்கள் கண்டிப்பாக இருக்கணும்னோ, PSTM இருப்பவர்களுக்கு MHSCயில் பணி வாய்ப்பு உறுதியாக உண்டுனோ சொல்லியிருக்காங்க. இந்த முடிவுகள் எல்லாம் வந்த பின்னாடி இதற்குண்டான அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இது போன்ற எக்ஸாம்ஸ் மற்றும் ரிசல்ட் பற்றின தகவல்களை தொடர்ந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.